காலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். சென்னையில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கி தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்கலாம். அருண்மொழிவர்மன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, கொரோனா காரணமாக இந்தியாவில் எந்த விதமான சர்வதேச போட்டிகளும் நடைபெறாமல் இருந்த சூழலில் முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோத இருக்கிறார்கள். இந்த போட்டியும் அடுத்ததாக பிப்ரவரி 13ஆம் தேதி அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் திட்டமிடப்பட்டிருந்தன. இந்த சூழலில் அண்மையில் தமிழக அரசு ஒரு தளர்வை அறிவித்திருக்கிறது. அதாவது விளையாட்டு மைதானங்களில் 50% அளவிலான ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படலாம் என்று அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் BCCI-யிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 50% அளவிலான ரசிகர்களை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அனுமதிப்பதற்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தற்போது திட்டமிட்டிருக்கிறது. முதல் டெஸ்ட் போட்டிக்கு இன்றும் 4 தினங்களே இருப்பதன் காரணமாக டிக்கெட் விற்பனை செய்வது மற்றும் மைதானத்தை தயார் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்ற காரணத்தால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டும் 50% அளவிலான ரசிகர்கள் போட்டியை காண்பதற்கு மைதானம் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகவலை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தோனிஜனி, அருண்மொழிவர்மன், என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? அதே போல தற்போது 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய சூழலில் டிக்கெட் விலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்போது முதற்கட்ட தகவலாக 50% அளவிலான ரசிகர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மட்டுமே நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சுமார் 40,000 ரசிகர்கள் வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஒரே நேரத்தில் அமர்ந்து ஒரு போட்டியை காண முடியும். அப்படி இருக்கிறப்ப 20,000 ரசிகர்கள் வரை முதல் போட்டியில் அனுமதிக்கப்படலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த சூழலில் போட்டியின் கட்டணத்தில் எந்த விதமான மாற்றமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் பெரிதாக இல்லை. வழக்கமாக ஒரு டெஸ்ட் போட்டிக்கு எந்த அளவிலான தொகை வசூலிக்கப்படுமோ அதே அளவிலான தொகையே வசூலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ரசிகர்கள் போட்டியை காண அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது ஒரு இருக்கைகள் விட்டு மறு இருக்கைகள் ரசிகர்கள் இல்லாமல் அதற்கு அடுத்த இருக்கையில் அமரப்படுவார்கள். நடுவில் வந்து ஒரு ரசிகருக்கும் மற்றொரு ரசிகருக்கும் இடையே உள்ள ஒரு இருக்கை வந்து ரசிகர்கள் அமராத ஒரு இருக்கையாக இருக்கும். அது போன்ற ஏற்பாடுகளுடன் மைதானத்தை தயார் செய்யும் முயற்சியில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அடுத்த போட்டிகளிலிருந்து தயார் செய்ய ஆயத்த பணிகளை மேற்கொள்ள தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த சூழலில் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாக இருக்கும். அதே போன்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் சேப்பாக்கம் மைதானத்திற்குள் பார்த்தோம் அப்படின்னா 12 வழிகள் வந்து மைதானம்குள்ளே வர்றதுக்கு ரசிகர்களுக்கு இருக்கும். அந்த 12 வழிகளிலும் வந்து கிருமி நாசினிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதன் மூலியமாக சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். போட்டி முழு நேரம் நடைபெறும் முழு நேரமும் ரசிகர்கள் வந்து மாஸ்க் அணிந்தவாறே போட்டியை காண அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் ரசிகர்கள் தங்கள் கைகளில் தங்கள் உடைமைகளை மைதானத்திற்குள் எடுத்து வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை ரசிகர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு சென்னையில் உருவாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அருண்மொழிவர்மன், ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள்.